இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். தூயநல் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே, என் நல்ல ஆயனானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் ஆலோசனையின் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறேன். என் துணையாளரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் மேய்ப்பரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் கோட்டையும் அரணுமானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் உண்மையான உணவே, உம்மை ஆராதிக்கிறேன். மூவர் இறைவா, உம்மை தாழ்பணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யாராவது இதை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி எங்களுக்கு உமது உடலையும் உணவையும் கொடுத்து அதை உண்டு மகிழ நீ செய்திருக்கக்கூடிய கிருபைகளுக்காய் உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி. உமை தாழ்பணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். என் அரணும் மீட்பும் கோட்டையுமாய் இருக்கிற என் தேவரீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவரே மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆம், உம்மிடம் உதவி வேண்டி உம்மிடம் அன்றாடுகிறேன் ஆண்டவரே. என்னை குணப்படுத்துகிறவரும் நீர். இதோ மாலையில் அழுகையும் காலையிலோ ஆர்ப்பரிப்பு என்று எங்களுடைய மாலை பொழுதின் அழுகையெல்லாம், கண்ணீரையெல்லாம், துக்கத்தையெல்லாம், வேதனையெல்லாம், வழிகளையெல்லாம், நோய்களையெல்லாம் நீக்கி எங்களை சுகப்படுத்துகிறவரே. மாலையில் அழுது கொண்டே நாங்கள் படுக்கைக்கு சென்றாலும் காலையில் எழுந்திருக்கும் போது புத்துயிர் கொடுத்து, புது வாழ்வு கொடுத்து, புது வளமையுடன் எங்களை வாழ வைப்பதற்காய் உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே, நீர் உமது வலக்கையினால் மட்டுமே என்னை தாங்கி நிற்கின்றீர். உமக்கு முன் யார் நிற்க முடியும்? ஆகவே எனது உள்ளத்தால் உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். மெய் ஞானத்தால் உம்மை உணர்ந்து பாடுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நீர் என் புலம்பலை எல்லாம் நீக்கி என்னை அறிவுபடுத்தி தெளிவுபடுத்துகிறவர். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதையும் என் மன்றாட்டை நீ கேட்கும்படியும் இந்த காலை நன்றி பலியை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது. என் வாழ்நாள் புலம்பலிலேயே கழிகின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது. என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என்று கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் கோடி கோடி பேர். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் கூட இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது என்று அஞ்சு நடுங்குகிற பிள்ளைகளுக்கு நீதாம் ஆற்றலாய் தேற்றரவாய் இருக்கிறீர். நன்றியோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உமக்கஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது ஆண்டவரே. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைத்து கொண்டிருக்கிறீர். இயேசுவே, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது, உமது கையில் உள்ளது. உமது முகத்தின் ஒளியை அடியேன் மீது வீசச் செய்யும். ஆகவேதான் இந்த காலை வேளையில் நான் உம்மோடு மனமுவந்து ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனமுவந்து என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தள்ளும். உமது உடலையும் இரத்தத்தையும் எனக்கு உணவாக தருகிறீர். என்னை புதுப்பிக்கிறீர், என்னை வழி நடத்துகிறீர். நீ செய்து வருகின்ற இந்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவன் குரலுக்கு செவி சாய்த்தார் என்ற வசனத்தின்படி எங்களை தேற்றுவதற்காய் நன்றி. இதோ நீர் கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசத்திற்கும் புனித ஸ்தேவானுக்கு கொடுத்தீர். உயிரை கொடுக்கும் அளவுக்கும் ஆண்டவரே, உமக்காய் உயிரை கொடுக்கும் அளவுக்கும்
அவர்கள் நற்செய்திக்கு பறைசாற்றினார்கள், உமக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை எங்களுக்கு இன்று தரும்படியாக எங்களே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் இயேசுவே. அன்றாட உணவு உண்டு, பசி அடங்கவில்லை. அன்றாட உணவு உண்டும் எங்களுக்கு ஆசை தீரவில்லை. ஆனால் உம்முடைய உணவை உண்போருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நாளும் பலனற்று போகாது. இயேசுவே, அந்த தெய்வீக உணவை இன்று நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உட்கொண்டு உம்மில் உறுதியோடு வாழ கிருபை செய்ய கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவே. என் மகா கிருபையும் இரக்கமுள்ள என் ஆண்டவரே, உம்மிடம் மகிழ்ந்து களி கூறுகின்றேன். என் தசையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ அழியாத வாழ்வு, அழியாத வாழ்வு, நித்தியத்திற்கும் உம்மோடு இருக்கக்கூடிய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு எங்களை சரியாக்கியருளும் ஆண்டவரே. எங்களுடைய உறவு முறைகள், பல பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் சரி செய்து உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்கின்ற வேளையில் இயேசுவே, இதோ இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் உம்முடைய உணவையும் உடலையும் உட்கொள்ள முடியாமல் இன்னும் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் உமது உதவிக்கரம் நீட்டும். உம்முடைய உடலும் இரத்தம் சுகமளிக்கிறது, மனிதனுக்கு சுகமளிக்கிறது, மனிதருக்கு வாழ்வு கொடுக்கிறது, மனிதரை கட்டுக்களிலிருந்து விடுவிக்கிறது. உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நம்பிக்கையோடு உட்கொள்வதற்கு உட்கொள்வோருக்கு நிலைவாழ்வும் நித்திய வாழ்வும் கிடைக்கிறது ஆண்டவரே. இந்த காலை வேளையில் மீண்டுமாய் நாங்கள் தாழ்பணிந்து ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உமது ஆற்றலால் எங்களை நிரப்புவீராக. உமது கிருபைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாகவும் தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே, தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, நன்மைகள் செய்கின்றவர், இதோ உன்னை நான் உங்களை நான் திக்கற்றவர்களை விடமாட்டேன் என்று சொன்னவர் உயிர்த்த இயேசுவே, எங்களோடு உறவாடுகின்ற இயேசுவே, இன்றைய காலகட்டத்தில் வாழ்வு முடிந்து விட்டது, இனி நமக்கு என்ன இருக்கின்றது? வாங்கள், வாருங்கள், நாம் மீன்பிடிக்கச் செல்வோம் என்று சென்ற அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் கலங்கி தவித்து எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறந்து, இயேசுவே இனி எங்களுக்கு என்ன இருக்கிறது? உமை விட்டு இதோ இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை எத்தனை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய குடும்பங்கள், இதோ மருத்துவமனையிலே இருந்து கொண்டு லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம், எல்லோரையும் சமர்ப்பிக்கின்றோம். மீண்டும் ஒரு தட்டுப்பாடு, இந்த ஊரடங்கு நாட்களில் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் அவதிப்படும், வேதனைப்படும், கஷ்டப்படும் துன்பங்கள், குடும்பங்கள், தனிநபர்கள், வாழ்வினை இழந்து நிற்கிறவர்கள், பல்வேறு இருளுக்குள் சிக்கியிருக்கிறவர்கள், கவலைக்குள்ளும் இருளுக்குள்ளும் சிக்கி இருக்கிறவர்கள் எல்லோரையுமே தொடும்படியாக கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவே, கெஞ்சி கேட்கின்றேன். எங்களுக்கு துணை நீ மட்டுமே, நானே உனக்கு துணையாக இருப்பேன், உங்களை நான் விடமாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீரே. ஆகவே உமை இறுதியாக பற்றி கொண்டு உலகில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இதோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளைகளில் உமது அருள் ஆசிரால் எங்களை நிரப்பும்படியாகும், உமது வல்லமையால் எங்களை நிரப்பும்படியாகும் தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இறங்கி வாரும் வாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் மகளையும் சந்தியும், ஒவ்வொருவருடைய இவ்வுலக தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர். இந்த வானகமும் வையகமும் உமக்கே உரியது, விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் உமக்குத்தான் உரியது. வஞ்சியோடு உம்மிடம் வருகிற பிள்ளைகளுக்கு, உம்மிடம் மன்றாடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் புறம்பாய் தள்ளிவிடுவதில்லை. ஆகவே ஆண்டவரே தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாசத்தோடு கலக்கத்தை போக்கி கவலையை நீக்கி இயேசுவே, எங்களுக்கு நலமும் வளமும் வாழ்வும் தருகிறவர் நீர் மட்டுமே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் மட்டுமே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக. உமது இரக்கம் எல்லா பாவிகள் மீதும், எல்லா குருக்கள் துறவிகள் மீதும், குழந்தைகள் மீதும், வாலிப பிள்ளைகள் மீதும், நோயாளிகள் மீதும், கடன் பிரச்சனையில் உளர்வோர், இதோ பல்வேறு குடும்ப சூழல்களுக்குள் சிக்கி உறவு முறைகளில் ஆண்டவரே கஷ்டப்படுவோர், உடல்நலம் இல்லாதோர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது புனிதத்தால் புதுமையால் புதுமைகள் செய்து புது வரங்கள் கொடுப்பீராக. உடல் சுகமும் உள்ள சுகமும் மனபலமும் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.
புனித ஸ்தேவானிடம் இருந்த அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களிடம் இருப்பதாக. உயிரை கொடுக்கும் அளவுக்கும் உயிரை கொடுக்கும் கடைசி நாள் வரைக்கும் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாகும். இந்த வாழ்வின் சூழல்கள் அனைத்தையும் உம்மோடு சேர்ந்து நின்று எதிர்த்து நிற்க எங்கள் கவலைகளை எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்று அருள் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இதோ இந்த இணையதளத்தில் இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.